ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வருஷத்தோட கடைசி நாள் நம்ம வீட்டில் என்ன சமையல் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். என்ன சாப்பாடு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ எப்பொழுதும் போல் சுட சுட சாதம் ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து இன்னைக்கு வந்து பருப்பு தான் கடைஞ்சிருக்கோம். ஏன்னா சாம்பார்லாம் வச்சா நிறைய மிச்சப்பட்டு போயிடும், அப்புறம் நாளைக்கு சாப்பிட முடியாது, ஏகாதசி, அதனால் பழசு சாப்பிட முடியாதுங்கிறதுக்காக பருப்பு மட்டும்தான் கடைஞ்சி வச்சுருக்கு. இன்றைக்கி வந்து அதுக்கு சைட் டிஷ் வந்து சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்கு வந்து குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். எடுத்து உப்பு போட்டு மஞ்சள்தூள் போட்டு அவிச்சு எடுத்ததை மிளகாத்தூள் கடுகு போட்டு தாளிச்சு விட்டுருக்கு. நல்லாயிருக்கும் இது சக்கரவள்ளி கிழங்கு. நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வேக வச்சு எடுத்து. சக்கரவள்ளி கிழங்கு உடம்புக்கு சேர்த்துக்கிறது அவ்வளோ நல்லது. குழந்தைங்களுக்கு நிறைய சக்கரவள்ளி கிழங்கு கொடுத்து சாப்பிட வச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து இப்படி நல்லா வந்து வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்து நம்ம வறுத்து சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். அடுத்தது இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ஒன்று செஞ்சுருக்கோம். பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் போட்ட பாயசம். இதில் பால் ஊற்றி தான் செஞ்சுருக்கு, வெல்லம் போட்டிருக்கேன். இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சரி, வருஷத்துக்கு லாஸ்ட் நாள் ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்லாங்கிறதுக்காக இது செஞ்சுருக்கு. அடுத்தது தயிர் இருக்குது, கெட்டி தயிர். இந்த வருஷத்தோட கடைசி நாள் சாப்பாடு இது தான். இன்றைக்கி வந்து சிம்பிளான சாப்பாடு தான் செஞ்சுருக்கோம். வீடு வந்து க்ளீன் பண்ணுற வேலை நிறையா இருந்ததுனால இந்த சாப்பாடு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய வீடியோ இப்போ வந்து நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்போ வந்து பார்க்கும் பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.